திருச்சிற்றம்பலம் அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கே பொய்யிருள் கடிந்தமைச்சுடரே திரை பராமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயர் புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம் திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் எழுதரு மறைகள் தேரா இறைவனை இல்லிக்கங்குன் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் தூக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னீருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் உன்னின் அருள் செய்ய நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகம் இணைந்து சிந்திக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் திருநீலகண்டருடைய புராணத்தில் 4 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 5வது பாடலை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். தில்லை என்று சொல்லப்பெறுகின்ற பழமையான நகரின் கண் வேட்கோவர் குலத்திலே வந்து அவதரித்து பெருமானுக்கு ஆட்பட்ட நிலையிலே திருத்தொண்டு செய்து வருவதில் வல்லவராக விளங்குகிறார். பொய் கடிந்து அறத்தின் வாழ்பவராக வையகம் போற்றுகின்ற மனை அறம் புரிந்து வாழ்கிற நிலையில் அடியவர் பெருமக்களுக்கு ஓடு கொடுத்தும் ஏனையவர்களுக்கெல்லாம் மண் பாண்டம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அதை செய்கின்ற பொருள்களையெல்லாம் விற்பனை செய்து அந்த சிவனடியார் பெருமக்களுக்கு தருகின்ற திருவோட்டுக்கு பொருள் பெறாமல் திருத்தொண்டாக செய்து வருகிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய இளமை காரணமாக இன்பத்துறையின் கண் எளியவராக நிற்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை காட்டி அவ்வாறு இப்படி இருக்கக்கூடிய திருநீலகண்டராகிய அடியவருக்கு இல்வாழ்க்கை துணை நலமாக அமைய பெற்றிருப்பவர் கற்பின் மேம்பட்டவராகவும் அதுவும் அருந்ததி என்று சொல்லப்பெறுகின்ற அருந்ததியின் கற்பின் மிக்கவராக விளங்கக்கூடியவராக விளங்குபவர் திருநீலகண்டர் என்கின்ற திருநாமம் எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று இவர் சிந்தித்து கொண்டும் சிந்திப்பதை வெளியே சொல்லியுமாக இரண்டு நிலையிலும் எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அவர் இடையராது சிந்தித்த காரணத்தினால் அவருடைய வாக்கிலே வெளிப்பட்ட வார்த்தையும் திருநீலகண்டமாக அமைய பெற்றதனால் மற்றவர்கள் அனைவரும் இவரை திருநீலகண்டர் என்றே அழைத்து வருகிறார்கள் என்கிற குறிப்பை நமக்கு தருகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தக. எனவே சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார். ஆலகால விடத்தை உண்டு கண்டம் கருத்த நிலையை அறிந்த நிலையிலே இருந்து எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்பதையே இடையராது சிந்தித்து வருவராக விளங்குகிறார் நம்முடைய நாயனார். எனவே அதுவே அவருக்கு பெயராக ஆயிற்று என்பதை கடந்த வகுப்பிலே நாம் விரிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்கின்றோம்.
ஆனதம் கேள்வர் ஆங்கு ஓர் பரத்தைவால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடன் உறைவு இசையார் ஆனார் தேனலர் கமலப்போதில் திருவினும் உருவமிக்கார். திருநீலகண்டர் என்று சொல்லப்பெறுகின்ற இந்த அடியவர் அங்கு தன்னுடைய மனைவியார் என்று சொல்லப்பெறுகின்ற அம்மையார் திருவினும் மிக்கவராக விளங்குகிறார். நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலில் அடியவருடைய மனைவியரை காட்டுகின்ற பொழுதெல்லாம் இல்லத்துணையாக விளங்குகின்ற அப்பெருமக்களை காட்டும் பொழுது லக்குமி என்று சொல்லப்பெறுகிற திருமகளை விட சிறந்தவர்கள் என்று நமக்கு இந்த நூலில் ஆங்காங்கு நமக்கு காட்டி செல்கிறார். அந்த வகையில் இங்கும் நமக்கு அந்த குறிப்பை தருகிறார். ஆனதம் கேள்வர், கேள்வர் என்று சொன்னார் கணவர் என்பது பொருள். எனவே அவர் பொது மகளிர் என்று சொல்லப்பெறுகின்ற இடம் சென்று திரும்புகிறார். பொது மகளிர் என்று சொல்லப்பெறுகிற நிலையிலே சென்று அணைந்து தன் இல்லம் திரும்பி வருகிறார். இதை மனைவியார் அறிந்து கொண்டார்கள். தன்னுடைய கணவர் இவ்வாறு சென்று திரும்புகிறார் என்பதை அறிந்து ஒரு சிவனடியாராக இருக்கக்கூடியவர் எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லி கொண்டிருப்பவர் இப்படி இருக்கலாமா, இங்கே மானமுன் பொறாது வந்த ஊடலால். இங்கே மானம் என்பது நீங்கள் ஒரு இடத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய கணவர் இவ்வாறு பொது மகளிரிடத்து சென்று திரும்புகிறார். அந்த கால சூழலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று பார்த்தீங்கன்னா அது தவறாக நினைக்கக்கூடிய காலம் அல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு நமக்கு ரெண்டு சான்றுகளை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஒன்று, காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டான் என்பதை வணிகர் மூலமாக அறிந்த நிலையில் புனிதவதியார் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் கலந்து முடிவெடுக்கின்ற பொழுது அவன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் என்பது அறிந்தும் இருந்தாலும் பரவாயில்லை நாம் அவனோடு சென்று வாழலாம் என்று முடிவு செய்து கொண்டுதான் இங்கிருந்து புறப்பட்டு காரைக்காலிலிருந்து புறப்பட்டு அவன் இருக்கக்கூடிய இடம் நோக்கி சென்றார்கள் என்று ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். அப்போ காரைக்கால் அம்மையாருடைய காலம் என்று காணும்போது ஏறத்தாழ 2ஆம் நூற்றாண்டை ஒட்டி வருகின்ற காலம். இப்போ 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருக்கக்கூடிய புனிதமதியார் தன் கணவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்று அறிந்தும் பரவாயில்லை நாம் அவரோடு சென்று வாழலாம் என்று முடிவு செய்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, எல்லாருக்கு தெரிந்த காப்பியம் கண்ணகி கோவலன் வரலாற்றில் காணும் பொழுது கோவலன் மாதவிபால் சென்று நீண்ட காலம் இருந்துவிட்டு திரும்பி வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது கண்ணகி ஏற்றுக்கொண்டார் என்று தான் பார்க்கிறோமே ஒழிய தன் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் ஊடல் கொண்டார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கலை. காப்பியம் அப்படி நமக்கு காட்டலை. இப்படிப்பட்ட சூழலில்தான் நமக்கு நீங்கள் காரைக்கால் அம்மையார் வரலாறு கண்ணகியினுடைய வரலாற்றிலிருந்து தொடங்கி காப்பிய காலங்கள் என்று சொல்லப்பெறுகிற நிலையில் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா ஒரு ஆடவன் இவ்வாறு பொது மகளிரிடத்து சென்று திரும்புகின்ற பொழுது இல்லத்துணையாக நிற்கக்கூடியவர்கள் கோபித்து கொண்டதாகவோ அல்லது ஊடல் கொண்டதாகவோ வரலாற்றில் இல்லை. ஆனால் முதலாக அந்த செய்தியை நமக்கு காட்டுகின்ற இடம் நம்முடைய திருத்தொண்டர் புராணம். நீங்கள் எத்தனையோ காப்பியங்கள் இருக்கின்றன, நீங்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொது மகளிரை பற்றிய அந்த அவங்களை பற்றிய நிலை அவர்களுக்கு கூடிய வீதி அங்கு காணப்படுகிற காட்சிகள் என்று விரித்து சொல்லப்படுவது காப்பியத்தினுடைய நிலை. ஆனால் நமக்கு சேக்கிழார் பெருந்தகை அவ்வாறு எந்த விரித்தும் காட்டலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக, அதாவது இலை மறை காயாக என்று சொல்வது போல எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லாமலும் விடக்கூடாது,
அதே சமயத்தில் அதை முழுமையாக வர்ணித்தும் சொல்லக்கூடியது அல்ல. அதனால் இங்கே எளிதாக சொன்னார், இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். இதுவே வேறு காப்பியமாக இருந்தால் இந்த இடம் சொல்லப்படுகிற காட்சி வெவ்வேறு வகையாக விரித்து சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இங்கே சொன்னார், அந்த வகையில் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் காப்பிய காலத்தில் வாழ்ந்த பெண் மகளிர்களில் காணும் பொழுது கணவன் இவ்வாறு செய்தான் என்று கோபித்து கொண்ட முதல் பெண்மணி திருநீலகண்டருடைய மனைவியார். நீங்கள் எங்கும் நீங்கள் பார்க்கலாம், முதன் முதலாக ஒரு பெண் தன்னுடைய, இன்னைக்கு நாம் பெண் உரிமை எத்தனையோ வகையெல்லாம் நாம் பேசுகிறோம், ஆனால் அவற்றுக்கெல்லாம் அன்றைய காலத்திலேயே வித்திட்டு முதல் முதலாக தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய கோபத்தை அதை வெளிப்படுத்துகின்ற பெண்ணாக நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய மனைவியார்தான் நமக்கு காட்டப்பெறுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே சொல்றார், மானமுன் பொறாது வந்த ஊடலால். ஊடல் என்பது காதல் என்பதின் ஒரு பகுதி ஊடல் என்று சொல்லப்பெறுவது. அன்பு ஏற்படுகிற நிலையில் ஊடல் என்பது உண்டு. வள்ளுவ பெருந்தகை ஊடலை வலியுறுத்தி இருப்பதை இங்கே பார்க்கலாம். அது இயல்பு, அன்பினுடைய வெளிப்பாட்டில் வருவது அந்த ஊடல் என்பது. எனவே பிணங்கி நிற்றல் என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனாலும் இது அவங்க அவ்வாறு ஊடல் கொண்டார்கள் என்று நமக்கு காட்டுகிறார். மானமுன் பொறாது வந்த ஊடலால். என்ன மானம்? சிவனடியாராக இருந்து கொண்டு திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக்கொண்டு அடியவரை கண்டால் ஓடு கொடுத்து கொண்டு செய்பவர் செயலா இது, இவர் இப்படி செய்யலாமா என்கின்ற மானமுன் பொறாது வந்த ஊடல். தன்னுடைய கணவர் சிவனடியாராக இல்லாது இருந்தால் இந்த ஊடல் வந்திருக்குமான்னு தெரியல, ஒரு அந்த நிலை வேறு. எனவே இங்கு காட்டுகின்ற பொழுது அந்த மானமுன் பொறாது வந்த ஊடலால் ஏனைய எல்லாம் செய்தேன். அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால், கணவருக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அத்துணையும் செய்தார்கள். அவருக்கு தேவையான அனைத்தையும், உணவு கொடுப்பதாகட்டும், அவருடைய ஆடைகளை துவைத்து கொடுப்பதாகட்டும், என்னென்ன பணிகளெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் குறைவுபடாது செய்தார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்றைய காலத்தில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வருத்தம் நாம் விளங்கி கொள்வதற்காக சொல்கிறோம். இப்போ ஒரு பிறந்த நாள் வருகிறது, ஒரு பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டும் கணவர் என்று எதிர்பார்த்துருக்கிறாங்க. நீங்கள் காலையிலிருந்து எந்த பரிசுமே கொடுக்க காணோம், இரவு வேற வந்துருச்சு, ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றையும் கொடுத்த பாட்டே காணாம், அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்படி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த காப்பியை கொண்டாந்து வைக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த எவ்வளவு அதை வேகமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் நமக்கு ஒன்றும் புரியாது, நமக்கு பல்வேறு சூழலில் எல்லாத்தையும் மறந்து கிடப்போம், நமக்கு இந்த பிறந்த நாள் ஞாபகத்துக்கே வரலையேன்னு. நீங்கள் இதே நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிறந்த நாள் ஞாபகம் எப்படி இருந்து 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கல்ல, இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லாம் மறந்து போச்சு, அப்போ நான்லாம் எங்கே உங்களுக்கு நினைவிலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் வந்திருக்கு. அப்போ அந்த செயலை எப்படி காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு கொடுக்கும்போது, போகும்போது, வரும்போது, பார்க்கும்போது எல்லாம். அப்புறம் தான் இப்போ இதில் இது ஒரு வகை. இன்னொன்று, இதெல்லாம் காப்பி ஒன்று ஏன் வச்சுக்க மாட்டிங்களா, போட்டுக்க மாட்டிங்களா, குடிங்க நீங்களே போட்டு. அப்போ நேற்று வரைக்கும் நீ தானே கொடுத்த அண்ணன், ஆமாம் நேற்று நான் தான் கொடுத்தேன், நீங்கள் நீங்களே காப்பி விட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கோபமாக இருக்கிறோன்னு காட்டணும். இப்போ என்னென்னா கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் காட்டுவதற்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்று ஏதாவது அந்த செய்கின்ற பணிகளில் காட்டுவது இன்றைய காலநிலை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு, எல்லாம் செய்தார்கள். அதாவது கணவருக்கு என்ன செய்யணும், அவர் காலையில் எழுந்தால் அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அங்கே இருக்கும். அவர் குளித்து முடிச்சுட்டு வந்தார்னா பூசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும், பூசி முடிச்சு வந்தார்னா உணவு தயாராக இருக்கும், உணவு முடிச்சார்னா அடுத்து அவர் என்ன பணி செய்வார், இப்போ மண்பாண்டம் செய்யக்கூடிய அவருக்கு அந்த பணிகளை என்ன உதவி வேண்டுமோ அத்தனை செய்துட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னை அவர் தொடாது இருப்பதை மட்டும் பார்த்து கொண்டார். அதைத்தான் எவ்வளவு நுட்பமாக சேக்கிழார் காட்டியிருக்கிறான்னு பாருங்கள். மானமுன் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே. எந்த பணிவிடையிலும் குறைவு என்பதே இல்லை. தன்னுடைய வருத்தமோ கோபமோ எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாது அத்தனை பணிகளையும் செய்தார்களாம். ஆனால்
தன்னிடத்தில் வந்து அவர் தன்னை தீண்ட வரும்போது விலகி விலகி நின்றுட்டாங்களாம். உடன் உறைவு இசையாரானார். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னார், இந்த தாமரை பூவில் இருக்கிற லக்ஷ்மி இருப்பாள் அல்லவா, அவளை விட மேலானவர். இப்போ இந்த பெண் எப்படின்னார், மகாலட்சுமி விட அழகுங்க. இப்படி ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இவர் இப்படி வெளியே போயிட்டு வரலாமா? இதாங்க காட்டுகிற தேனமர் தேனலர் கமல போதி, கமலம் தாமரை, தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற திருமகள் திருமகளை விட உருவத்தில் மிக்கார். எனவே தேனலர் கமல போதில் திருவினும் உருவமிக்கார். இவ்வளோ அழகான துணை நலத்தை பெற்றிருந்தும் இவர் இப்படி செய்யலாமா என்ற நிலையில் இவர் ஊடல் கொண்டிருந்தார்கள். இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போயிருக்கும். சரி, ஏதோ கோபமாக இருக்கிறாங்க, ஒரு வருத்தமாக இருக்கிறாங்க, போக போக சரியாயிடும் அப்படின்னு ஒரு நினைப்பு சில நாட்கள் அப்படியே கடந்து போய்கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழல் என்ன நடக்குது பாருங்க. மூண்ட அப்புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூந்தயங்கு இளமென் சாயல் பொற்குடி அணையா தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். அப்படியே அவர் அந்த காட்சியை நமக்கு அப்படியே காட்டுகிறார். இப்போ அவங்க ஒரு ஊடல் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாயனார் மெல்ல அறிந்து கொண்டார்கள். சரி, எப்படியாவது சரியாயிடும் அப்படின்னு கருதி இருந்தார். அப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தது. அப்போ என்ன செய்தாராம், மூண்ட அப்புலவி தீர்க்க நாமே ஒரு படி இறங்கி போகலாம் அப்படின்னு கருதி இறங்கி வந்து பேசுகிறார். பலவாறு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பனார் முன்பு சென்று பூன் தயங்கு இளமின் சாயல், நீங்கள் தங்கத்தை அவர் மேலே போட்டிங்கன்னா தங்கம் அழகாக இருக்காதுங்க. அந்த தங்கம் அவங்ககிட்ட இருப்பதுனால அது வெக்கி குனிந்து நிற்கணுமா, அவ்வளோ அழகாக அவங்க. இது சுந்தரரை சொல்லும்போது பொன் தயங்கு மார்பு என்று குறிப்பிடுவார். நம்முடைய சுந்தரரினுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது, எனவே அவருடைய அழகுக்கு முன் இந்த பொன் அலங்காரமாக இருக்கக்கூடிய நகைகள் அழகாகவோ அவை எடுப்பாகவோ தெரியக்கூடியது அல்ல. அல்ல, புன்தயங்கு இளமின் சாயல் பொற்கொடி, அவங்களே தங்கக்கொடி போல் இருக்கிறாங்க. தங்கக்கொடிக்கு எதுக்குங்க தங்கம், அதுபோல் அப்படி பொற்கொடி போன்று இருக்கக்கூடிய சாயர் உடைய அன்னையாரை, பொற்குடி ஆகிய அவரை அணையா தம்மை வேண்டுவ இறந்து கூறி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படி, அது தன்னுடைய நிலையிலிருந்து இறங்குதல். ஏன்னா நீங்கள் காப்பியங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம், தலைவி ஊடல் கொள்கின்ற பொழுது தலைவன் எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவான். இது ஒரு காப்பிய நிலை அது. அதனால் இங்கே வேண்டுவ இறந்து கூறி என்ன வேண்டுமோ செய்து விட்டால் போகிற, இதுக்கே கோவித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொண்டே அவரை தொடுவதற்காக பக்கத்தில் அப்படி நெருங்கினாங்களாம். அப்படி நெருங்கும்போது அம்மையார் சொன்னாங்களாம், மெய் உற அணையும் போதில் ஒரு அப்படியே பின் நோக்கி நின்றவர்கள் அப்படியே சொன்னாங்க ஒரு வார்த்தை, என்னென்ன, தீண்டுவீராயின் அது சொல்ல அப்படி நெருங்கும்போது தீண்டுவீராயின் எம்மை இது திருநீலகண்டம், அதாவது சொல் அப்படியே வாக்கியத்தில் பார்க்கும்போது என்னை தீண்டுதல் கூடாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணைனாங்க. இந்த சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்கள் என்னை தொடக்கூடாது. அதுதான் சொல்லணும். ஆனால் அவங்க சொல் எப்படி அமைந்திருக்குது பாருங்க, தீண்டுவீராயின் எம்மை, அந்த சொல் ரொம்ப நுட்பமான சொல். அந்த சொல் எம்மை திருநீலகண்டம் என்றார். இப்போ இவர் எப்படி இயல்புடையவர் என்பதை நமக்கு முன்னையே காட்டிட்டார். நமக்கு இந்த நூல் தொடங்கும் பொழுதே இவரை அறிமுகப்படுத்தும் போதே மூன்றாவது பாடலிலேயே இவர் இன்பத்துறையில் எளியர் அப்படின்னு முன்னையே சொல்லிட்டார். இப்போ வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போது என்கிற நிலையும் சொல்லியாச்சு. இந்த நிலையில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்னை தீண்டுதல் கூடாதுன்னு. இந்த வார்த்தை அவருடைய செவிக்குள் நுழைந்தது. இப்போ அவருடைய நிலை என்னாச்சு அப்படின்னு சொல்ல போகிறார். இது ஆணை என்பது அடுத்த பாடலில் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறார் சேக்கிழார் பெருமாள்.
ஆதியார் திருநீலகண்டத்து அளவுதாங் கொண்ட ஆர்வம். ஆதியார் திரு ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம். பேதியா ஆனை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலாறு போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதராத்தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். இந்த சொல் மனைவியாரிடத்திலிருந்து அவர் துளியும் எதிர்பார்க்கலை. ஆனால் அவங்க அந்த ஒரு சொல் சொன்ன உடனே அவரை மெய்யுற அணையச் சென்ற நாயனார் அப்படியே நின்று விட்டார். அவங்க சொன்னது திருநீலகண்டம் என்று ஒரே ஒரு சொல். அந்த சொல்லை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே நின்றாருங்களாம். எப்படி நிற்கிறார்? ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம். நம்முடைய நாயனாருக்கு திருநீலகண்டம் என்ற ஒரு சொல்லில் அவர் கொண்டிருக்கிற அன்பு நிலை, அந்த திருநீலகண்டத்தை அவர் பற்றியிருக்கிற பற்றினுடைய நிலை காரணமாக அந்த சொல் கேட்ட மாத்திரத்தில் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். இப்போ நீங்கள் அந்த சொல் பார்க்கணும். முன்னே என்ன சொன்னார்? எளியவர்னார். எதில் எளியவர்? இன்பத்துறையில் எளியரானார். இப்போ நீங்கள் பாருங்கள், மூன்றாவது பாட்டில் எளியர், ஆறாவது ஏழாவது பாட்டில் பெரியர் ஆயிட்டார். இப்போ எளியர் பெரியரானார் எதனால் அப்படின்னு கேட்டால், திருநீலகண்டம் என்ற ஒரு சொல் சொன்ன மாத்திரத்தில் இறைவன் மீது ஆணை என்று அவங்க சொன்ன உடனே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அந்த வார்த்தை அவர் செவிக்குள் நுழைந்த மாத்திரத்தில் அந்த ஆணை, எந்த ஆணை? பேதியா ஆணை. அது என்னங்க பேதியா ஆணை? நீங்கள் சிவஞான போதத்தை படித்தீங்கன்னா ரெண்டாம் நூற்பாவில் ஆணை என்பதற்கு சிற்சக்தின்னு பேர். அம்மையினுடைய ஆற்றலுக்கு சிற்சக்தின்னு சொல்வது உண்டு. அந்த சக்தி என்ன செய்யும் அப்படின்னா, எதிலிருந்து நம்மால் விடுபட முடியாதோ அதிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலை அது செய்யும். அது நீங்கள் திருவம்பாவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சக்தி என்ன செய்யும்? பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நாம் எதிலிருந்து பிரிக்க முடியாமல் கிடக்கிறோமோ அதிலிருந்து நம்மை பிரித்து நம்மை பக்குவப்படுத்தி உயர்த்துகின்ற கருணை அது. அதனால தான் பேதித்து நம்மை வளர்த்து. ஆக பேதித்தல் என்ற முறையில் நம்மை பக்குவப்படுத்தி பிரிக்க முடியாத நம்மை பிரித்தெடுப்பது. அந்த நிலையில் பேதியா ஆணை கேட்ட பெரியவர்னர். இப்போ பெரியவர்னா எப்படி காட்டுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம திரைக்காட்சிகளில் பார்ப்பீங்க விஸ்வரூப தரிசனம். இப்போ நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார்? இன்பம் என்ற துறையில் குறுகி சின்னவராக இருந்தார். அப்போ இன்பத்துறையில் எளியவராக இருந்தவர் இந்த சொல்லை கேட்ட முன்னே என்னாச்சுன்னார் அப்படியே இப்போ அந்த அவருடைய அந்த நம்ம வைத்திருக்கிற ஒளிப்பட கருவியை கொண்டு அப்படி கீழே பக்கத்தில் அப்படியே கீழே காலில் வச்சு இப்படி தலை வரைக்கும் காட்டினா எப்படி இருக்குங்க? பெரிய உருவமாக தெரியும் பாருங்கள். அது மாதிரி இப்போ இந்த சேக்கிழார் பெருமான் இந்த நிமிடத்து முன்பு வரை அவர் சிறியர். இதில் இன்பத்துறையில் இந்த ஒரு சொல் அவருக்குள்ளே போன உடனே இப்போ என்ன ஆகிட்டாருங்க? அப்படியே உயர்ந்து நிற்கிறாருங்களாம் அந்த பெரியவர். ஆக பேதியா ஆணை கட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி. ரெண்டு சொல் பயன்படுத்தியிருக்கிறாருங்க சேக்கிழார் பெருமான். பெயர்ந்துன்னு சொன்னாவே போதும், அவர் நெருங்கி போனவர் விலகினார். இந்த விலகினான்னு சொன்னால் போதும் இல்லை, பெயர்தல் என்றாலே விலகுதல் தான். அப்போ பெயர்ந்து நீங்கி என்று ரெண்டு சொல் ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டால், உடலால் மட்டும் நீங்களை உள்ளத்தாலும் நீங்கினார். அவர் பக்க நெருங்கி சென்றவர் திருநீலகண்டம் என்ற சொல்லை மனைவியால் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே விலகியவர் உடலால் விலகியதுக்கு பெயர்ந்து, உள்ளத்தால் விலகியதுக்கு நீங்கி. எனவே பெயர்ந்து நீங்கி அப்படியே இப்படி பார்க்குறாராம். இப்போ எப்படி பார்க்குறாரு? யாரோ ஒரு பெண் ஏதிலார் போல. பாருங்கள், இந்த நிமிடத்து முன்பு வரை என்னவள், என் உரிமைக்குரியவள் என்ற நினைப்பில் அருகே சென்றவர்
அந்த சொல் சொன்ன மாத்திரத்தில் பிரிக்க முடியாது தன்னால் நுகரப்படுகின்றவள் என்கிற நினைப்பில் அருக சென்றவர் திருநீலகண்டம் என்று சொன்ன மாத்திரத்தில் அதுதான் பேதிய ஆணை. அந்த ஆணை வந்தவுடன் என்னாச்சு, அப்படியே பெயர்ந்துட்டார். இப்போ அந்த ஆணை இப்போ இவர் என்ன பண்ணிருச்சுங்க, பெயர்த்து நீக்கிவிட்டது. எனவே பெயர்ந்து நீங்கி ஏதிலாறு போல நோக்கி, யாரோ ஒரு பெண்ணை காணும்போது வருகிற நிலை வேறு, தன் மனைவி என்று காணுகின்ற பொழுது வருகிற உணர்வு என்பது வேறு. எனவே ஏதிலார் போல நோக்கி, யாரோ ஒரு பெண் போல நோக்கி என்ன சொன்னாய், எம்மை என்றல்லவா நீ சொல்லியிருக்கிறாய், நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா, என்னை என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் எம்மை என்று பெண் குலத்தையே நீ இணைத்து கொண்டு சொன்ன காரணத்தினால் உன்னை மட்டுமல்ல உன்னை போன்ற எந்த ஒரு பெண்ணையும் என் மனத்திலும் தீண்டேன் என்றார். நீங்கள் அதை சொல்ல பார்க்கணுங்க, எம்மை என்றதனால் இது பண்மை, என்னை என்று சொல்லியிருந்தால் ஒருமையில் நின்றுக்கும், இனி உன்னை தொடமாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன நிலைன்னு கேட்டால், என்னை என்று நீ சொல்லாமல் தீண்டுவிராயின் எம்மை என்று சொன்ன காரணத்தினால் உன்னை மட்டுமல்ல பெண் குலத்தையே இனி நான் தீண்ட மாட்டேன்னு எப்படி அப்படின்னு அடுத்த வார்த்தை போட்டார். மாதரார் தம்மை, யார் மற்ற மாதரார் தம்மை, அவங்களையும் தம்மையும் எந்தன் மனத்திலும் தீண்டேன் என்றார். சிந்தையாலும் தீண்டேன்னு சொல்லலிங்க, மனத்திலும் தீண்டேன் என்றார். அதில் ஒரு நுட்பம் என்னென்னா, மனம் என்பது தான் நம்முடைய அகக்கருவிகளில் போய் பற்றுகிற ஆற்றல் மனதுக்குத்தாங்க உண்டு. மனம் பற்றுவதைத்தான் புத்தி சிந்திக்கும், அகங்காரம் துணிந்து எழும், அது அந்த முடிவு எதுவோ அதை சிந்தனையது சிந்திக்கும். ஆக சித்தம் என்கிற கருவி சிந்திக்கக்கூடியது. அப்போ பற்றுதல் நடந்தாதான் ஆராய்ச்சி நடக்கும், ஆராய்ச்சி நடந்தாதான் துணிந்து எழுதல் வரும், துணிந்து எழுந்த பிறகு தான் சிந்திப்பது நடக்கும். அப்போ ஒரு காட்சி என்பது இவ்வாறு தான் அமைகிறது. இங்கே என்ன சொன்னார், தீண்டேன் அப்படிங்கிறத சிந்தையாலும் தீண்டேன் அப்படின்னா பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு போவதில்ல, பற்றுதலே இங்கு இல்லை, பற்றி தான் தானே ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இது நமக்கு வேணுமா வேண்டாமா, நாம் தான் நேற்று சபதம் எடுத்திருக்கிறோமே இனி இனிமேல் இதெல்லாம் நமக்கு கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வருவதில்லைங்க. பற்றுதல் என்கிற நிலையிலேயே தடை செய்து விட்டுட்டார். எனவே மனத்திலும் தீண்டேன் என்றார். நீங்கள் மனத்துக்கும் சித்தத்துக்கும் வேறுபாடு உண்டு. பொதுவாக சிந்திக்கிறவங்க மனமும் சித்தமும் ஒன்று என்று தான் சொல்கிற வழக்கம் உண்டு. சைவ சித்தாந்தம் படித்தாத்தான் மனம் என்பது வேறு சித்தம் என்பது வேறு. எனவே எந்த மனத்திலும் தீண்டேன் என்றார். அந்த சொல்லை கேட்ட மாத்திரத்தில் எந்த மனத்திலும் தீண்டேன் என்றார். அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எந்த துறையின் கண் எளியவராக இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒருவர் இப்பொழுது அந்த நிலையில் இருந்து நீங்கி உயர்ந்து நிற்கிறார், அதனால் பெரியவராக நிற்கிறார் இந்த நிலை என்று சொல்லி தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறார். இனி யாரையும் எந்த மனத்திலும் தீண்டேன் என்று வெளிப்படையாக மனைவியாரிடத்து சொல்லுகிறார். இந்த நிலையில் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒன்று சிந்தித்து பார்க்கணும், இவர்கள் இந்த சபதத்தை எடுத்து கொண்ட காலம் வயதான காலம் அல்ல, அது ரொம்ப கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய என்னென்னா இளமையுடைய காலம். என்ன வயது இருக்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு தோராயமான ஒரு கற்பனை. அன்றைய காலத்தில் ஆடவனுக்கு 16 வயது இருந்தால் திருமணம், பெண்ணுக்கு 12 வயது இருந்தால் திருமணம் செய்கின்ற காலம். எனவே இந்த 16 வயதில் இந்த திருமணம் என்று சொன்னால் இளமை மீதூர்ந்து இருக்கிற காலம் என்பதனால அதிகபட்சமாக ஒரு 20 வயதுக்குள்ளே தான் நீங்கள் கணக்கிட முடியும், அதற்குள்ளே தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று நாம் கணிக்கலாம். எனவே இளமை மீதூர்ந்த நிலையில்தான் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கிறது. மனைவியார் கோபித்து கொண்டார்கள், திருநீலகண்டம் என்றார்கள், இனி நான் தீண்டேன் என்றார். இனி எந்த ஒரு பெண்ணையும் என் மனத்திலும் தீண்டேன் என்று அவர் முடிவெடுத்த பொழுது அவருக்கு வயது தோராயமாக 20 வயது இருக்கலாம். இல்லை ஒன்று ரெண்டு முன்னர் நீங்கள் பின் வைத்து கொள்ள, இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்கிறார் நாயனார். இப்படிப்பட்ட நிலையில்
அவங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது காட்டுகிறார். கற்புரு மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய் உறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் பொழியாது தங்கண் இருவரும் வேறுவைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். இங்கே இல்லற வாழ்க்கை உடைய இந்த இருவரும் கற்புறு மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் உண்டோ முன்னையே சொன்னார். அவங்க தன்னுடைய கணவருக்கு வேண்டுவ நிலைகள்லாம் அதாவது உடன் உறைதல் என்பது மட்டும் இல்லாமல் ஏனைய எல்லாம் செய்து வந்தான்னு முன்ன சொன்னார் பாருங்க. இப்போ அந்த சபதத்துக்கு பிறகு கணவருக்கு ஆன எல்லாம் அதாவது சொன்னார் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற அதாவது பொருந்துகின்ற முறையில் அதே சமயத்தில் தன்னுடைய உடல் என்பது எந்த வகையிலும் அவரை தீண்டாத வண்ணம் தெரியாமல் கைப்பற்றுச்சு கால்பற்றுச்சு இந்த குற்றத்துக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. எனவே பொற்புற மெய் உறாமல் வேண்டிய பணிகளை அழகாக செய்தார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய உடல் தன்னுடைய கணவரை எந்த வகையிலும் தீண்டாத வண்ணம் பாதுகாத்து கொண்டு இங்கே பாருங்கள் போற்றி என்பதுக்கு பாதுகாத்தல் என்று பொருள். பொருந்துவ போற்றி செய்ய ஆக போற்றுதல் என்ற சொல்லுக்கு பாதுகாத்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. வணக்கம் என்கிற ஒரு பொருள் உண்டு பாதுகாத்தல் என்கிற பொருள் உண்டு. இந்த இடத்துல போற்றி என்பது பாதுகாத்து கொண்டு இற்புறம் பொழியாது தங்கண் இருவரும் வேறு வைகி. நீங்கள் ஒரு மண்பாண்டம் செய்கின்ற குயவருடைய வீடு எப்படிங்க இருக்கும்? ஒரு சமையலறை, ஒரு வரவேற்பறை, அப்புறம் ஒரு படுக்கை அறை, அப்படிப்பட்ட வசதியுடைய அறையாவாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரே தான் இருக்கும். சமையல் ஒரு பக்கம் செய்வாங்க, உறங்குவது இப்படி ஒரே ஒரு நிலை இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள இருவரும் இருக்கிறார்கள். இருவரும் உறங்குகின்ற பொழுது வேறு வேறு இடத்தில் உறங்கி, எனவே ஒரு அறையாக இருந்தாலும் கூட வேறு வேறு இடங்களில் அவங்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை தாங்க எடுத்து குறிப்பாக காட்டினார். எனவே இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ எதிர்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை தன்னுடைய அப்பா அம்மா தன் உடன்பிறப்பு இப்படி யாரேன்னு ஒருத்தருக்கு ஆமாம் நீ போன முறை வந்ததுக்கும் இப்போ நீ வீட்டுக்கார் வந்து போனதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு அம்மா கேட்க முடியாத மாதிரி, அல்லது காலையில் எழுந்த உடனே நேற்று உன்னை பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியுதே உனக்கும் வீட்டுக்காருக்கு என்னடி பிரச்சனை, அங்கே தானே முதல்ல சொல்லுவோம். தெருவில் வந்து தண்ணி பிடிக்கும்போது சொல்ல ஆரம்பித்தோம்னா கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம இடத்துக்கே வரும்போது பார்த்தோம் ஐயோ நான் எங்கே அப்படி சொன்னேன் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிரும். ஆக இப்படி ஒரு கருத்தை பரிமாற்றம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்ப்பவர்கள்லாம் கண்டுபிடித்து விட முடிய நிலையில் நாமலாம் இருப்போம். இன்றைக்கெல்லாம் கோபம் வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டுருவாங்க. இன்றைக்கெல்லாம் நீ கணவர் ஏதாவது சொன்னார்னா உன்னை போட்டு விட்டு உன்னை நேராக கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி இப்படி ஒரு சூழல் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். ஆனால் அன்றைய காலச்சூழலில் தன்னுடைய கணவருக்கும் தனக்கும் ஒரு இடைவெளி இருந்தது. அதை வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியாதுங்க. வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா பணியும் சேர்ந்து செய்கிற மாதிரியே இருக்கும். எவ்வளவு கடினமானது நினச்சி பாருங்கள். ஒரு திருமண வீட்டுக்கு போகணும், வாழ்த்த போகணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க. ஆனால் எந்த விதத்திலும் ஒருவரை ஒருவர் தொட்டு விடாமல், அதே சமயத்தில் பார்க்குறவங்களுக்கு ரெண்டு பேரும் தொடுவதும் இல்லை, பக்கத்து விலகி விலகி போகிறாங்க, பார்த்தியா கவனிச்சியா அப்படின்னு சொல்ல முடியாமல் இதை எவ்வளவு பாதுகாத்திருக்க வேண்டும் என்று நினச்சி பாருங்கள். நாம் இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் நமக்கு வந்து இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்கிற மாதிரி நம்மளை பார்த்த உடனே நம்மளை எல்லோரும் கேட்டுருவாங்க என்னடி உனக்கு பிரச்சனை, அல்லது அவரை கேட்பாங்க ஆஃபீஸுக்கு போகணுன்னு என்னையா உனக்கு பிரச்சனை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ஏன் உன்னை பார்த்தாவே தெரியுதே நாமளும் மறைச்சி மறைச்சி வைக்கும்னு நினைப்போம், மறைக்கவே முடியாமல் தடுமாறுவது உண்டு. ஆனால் இங்கே இருவரிடத்தில் இருக்கிற அந்த சின்ன ஒரு இடைவெளி மற்றவர் எவருக்கும் தெரியாத வண்ணம்
எவ்வளவு பெரிய கடினமானதுன்னு நினச்சி பாருங்க. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடாமல், அது மட்டுமல்லாது இவர்கள் ஒருவருக்கொருவர் இவ்வாறு இருப்பது அயல் அறியாமல் இருப்பதிலேயே மிகவும் கடினமானது இது ஒன்று தாங்க. அயல் அறியாமை வாழ்ந்தார். எனவே ஒரு கணவன் மனைவி என்கிற இல்லற வாழ்க்கையில் மூன்றாம் நபருக்கு இடம் இல்லை. இதுதான் இல்லறம் காட்டுகின்ற நெறி. இன்றைக்கி அப்படி இருப்பது இல்லை, அதனால தான் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. நமக்கு எங்கே பிரச்சனை தொடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் நபருடைய தலையீட்டில் தாங்க எல்லா சிக்கலும் ஏற்படுகிறது. அவர்களுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் போது சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விடும். ஆனால் அப்படி இல்லாததான் இன்றைக்கி பல்வேறு சிக்கல்கள் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்குறோம். அது ஆராய்ச்சிக்குரிய ஒன்று. எனவே அயல் அறியாமை வாழ்ந்தார். இப்படியே நாட்கள் போச்சு. எவ்வளவு காலையா போயிருக்கும் சொல்கிறார் பாருங்க. இளமையின் மிக்குலார்கள் இருவரும், இளமை மிக்குலார்கள், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆயிருக்குமா, 1 வருஷம் ஆயிருக்குமா, அப்படி சொல்லக்கூடிய காலம். எனவே இளமையின் மிக்குலார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர் ஒடும் சாய்ந்து அன்பு தம்பிரான் திறத்து சாயார். ஒரே பாட்டு, நம்ம திரைப்படங்களில் காட்டுவது போல. ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு, 80 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்போ தான் காட்டினார் 16 வயசுன்னு. அடுத்த காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரி மட்டும் வந்துச்சு, என்னது, 60 ஆண்டுகளுக்கு பிறகு. 60 வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைய கால நிலையில் 60 வயது உடையவர்கள், நீங்கள் 58 வயது ஆச்சுன்னா அரசு வீட்டுக்கு போப்பான்னு அமிச்சிருது. அதுக்கப்புறம் நாம் ஓய்வாவாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு வேலை கிடச்சிதுன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு உழைக்கலாமே அப்படின்னு 58 கடந்து 68 தாண்டி இன்னும் வேலைக்கு சென்று கொண்டு இருப்பவர்கள் பலரை பார்க்குறோம். அதில் எப்போ தளர்வு என்பது வருகிறது? இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு தளர்ச்சி என்பது, உடலில் ஏற்படுகிற தளர்ச்சி என்பது எப்போ? குறைந்தபட்சம் 70 ஆண்டுக்கு பிறகுதானுங்க. அதாவது நீங்கள் ஒன்று சிந்தித்து பார்க்கணும், இயற்கையாக நல்ல ஊட்டச்சத்துகள் இல்லாத உணவை சாப்பிட்டே நமக்கு 70 வயது வரைக்கும் தளர்ச்சி இல்லைன்னா, அன்றைய காலத்தில் சொல்யூஷன், அதாவது நமக்கு பார்க்குற புறச்சூழல்கள் ஆகட்டும், இயற்கை உணவு, இயற்கை காற்று, எந்த விதமான கெடுதல் இல்லாத ஒரு காலச்சூழலில் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளவு காலம் உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்கும்? குறைந்தபட்சம் சொன்னீங்கன்னா 90 வயது சொல்லலாம், குறைந்தபட்சம். ஏன்னா அன்று கிடைத்த உணவும் சூழலும் நல்ல ஆரோக்கியமான சூழல், அவ்வளோ சீக்கிரம் தளர்ச்சி வராதுங்க. இன்றைக்கி 80 வயது உடையவர் கூட சில பேர் நன்கு ஆரோக்கியமாக இருப்பது தளர்ச்சி, நடுக்கம் இல்லாமல் டம்ளர் பிடிப்பாங்க கையில், கையில் நடுக்கமே இல்லாமல். கை நடுங்கிறது அப்படின்னா எவ்வளோ வயசு ஆகணும்னு நினச்சி பார்த்துங்க. அப்போ நல்ல உணவு எடுத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்த காலத்தில் அவருடைய தளர்ச்சி என்பது நிச்சயமாக 90 வயது கடந்து தான் இருக்கணுங்க. இந்த திருத்தொண்டர் புராணத்திலேயே வயது மிக்க ஒரு அடியவர் என்று சொன்னால் அவர் திருநீலகண்டராகத்தான் இருக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கக்கூடிய ஒன்று. அப்பர் பெருமான் 81 வயது என்று நாம் பார்த்துருக்கிறோம். 81 வயது அவருக்கு தளர்ச்சி எப்போ வந்துச்சு? கைலை செல்லுகின்ற பொழுது தான். அவ்வளவு நெடும் தொலைவு சென்றார், பனிப்பனையில் நடந்து சென்றார், நடக்க முடியாத பொழுது தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனார், பாம்பை போல போனார், நத்தை போல போனார் என்றெல்லாம் அங்கே பார்க்குறோம். அது அந்த தொடர்ச்சியாக மேற்கொண்ட பயணம், அந்த சூழல் காரணமாக. ஆனால் உடல் நிலையில் பார்த்திங்கன்னா அதிக வயது இந்த மண்ணில் வாழ்ந்த அடியவர் என்ற வகையில் ஒரு ஆராய்ச்சி நோக்கில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக திருநீலகண்டராகத்தான் இருக்கக்கூடும். இது இந்த பாட்டை வைத்து கொண்டு நாம முடிவு செய்வதுங்க. சேக்கிலர்லாம் சொல்லலை, நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், இளமையின் மிக்குலார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி, இருவரும் சேர்ந்து செய்து கொண்ட
அந்த சபதம் காரணமாக ஆண்டுகள் பலவும் செல்ல, 10 ஆண்டு கழிந்தது, 20 ஆண்டு கழிந்தது என்று ஆண்டுகள் அப்படியே கடந்து ஓடிக்கொண்டிருக்க, வள மலி இளமை நீங்கி, வளமான இளமை போயிருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு, மூப்பு வந்து விட்டது, முடியெல்லாம் நரைச்சி போச்சு. இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, தனியாலாம் நடக்க முடியாது, கோல் ஒன்று ஊன்றி கொண்டு தான் நடக்கணும். கோல் ஊன்றி நடக்கிற காலம்னா எவ்வளவு காலம் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் சொன்னார், அந்த மூப்பு வந்துருச்சான், அந்த மூப்புக்கு ஒரு அடை கொடுத்தா இருப்பாருங்க, வடிவுறு மூப்பு வந்து. அது எப்படிங்க மூப்பு அழகாகும், நீங்கள் மூப்பு வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும், விகாரம் ஆயிட்டாரியா அப்படின்லாம் சொல்லணும். விகாரமான மூப்பாயிருச்சுன்னு சொல்லாமல் அழகான மூப்புன்னார். ஏன் அழகான மூப்பு, நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் இருக்கிறது. அதாவது பொதுவான ஒரு செய்தி என்னென்னா, இறைவன் நாமத்தை இடையறாது சிந்திப்பவர்களுக்கு வயது ஆக ஆக அவர்களுடைய உடல் என்பது ஒளி பொருந்தியதாக, தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய அழகுடன் கூடிய முகமாக மாறும். இதுதான் அந்த இறை நாமத்தினுடைய வலிமை. ரெண்டு பேர்த்த சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிந்தவங்க. ஒருவர் காந்தியடிகள், அவருடைய இளமையை விட முதுமை தான் அவருக்கு அழகு. இன்னொருவர் வாரியார் சாமிகள், இளமையை விட முதுமை தான் அவருக்கு அழகு. ஏன்னா இருவரும் இறை நாமத்தில் திளைத்தவர்கள், நமக்கு தெரிய நடந்த சான்று. இன்னொரு யோக நெறியில் சொல்லணும்னா, இவர்கள் அற்புறு புணர்ச்சியின்றி இருப்பதனால தங்கள் உடலில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த அணுக்கள் எல்லாம் உடலிலேயே தங்கி நிற்க, நாமத்தை சிந்தித்து சிந்தித்து கொண்டிருந்ததுனால நம்ம சொல்லுங்க, இந்த குண்டலினிய சக்தியெல்லாம் என்னமோ சொல்கிறோம் இல்லைங்களா, இதை மாதிரியான நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த நிலையில் பொருந்தி இருப்பதனால், வெளியேறுதல் இல்லாது இருப்பதனால அவர்களுடைய உடல் நிலையானது அழகுடையதாக மாறும். இது யோக நெறியில், நமக்கு யோகம் அவ்வளோ தூரம் வராது. அதனால் யோகத்தை இருக்கிறவங்க சிந்தித்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் பொதுவாக நம்ம நிலையில் சிந்திக்கணும்னா, இறை நாமத்தை சிந்திப்பவர்களுக்கு வயது ஆக ஆக அழகு கூடும். பியூட்டி பார்லருக்கே போக வேண்டியதில்லை, அதுதான் இயல்பு. நீங்கள் இயல்பாகவே அழகு வந்துடும். நீங்கள் உங்களுடைய, நீங்கள் இதை எப்படிங்க நாம் கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய புகைப்படங்களை சேமித்து வைத்திருந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். அல்லது நீங்கள், நமக்கு எங்கேயும் நாம் அவ்வளோ தூரம் நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம், நாமலாம் சொல்கிறதில்ல. யாராவது சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஃபோட்டோவை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து, இது போனாண்டு விழாவில் எடுத்தது, இது இந்த ஆண்டு விழாவில் எடுத்தது, இப்படி ஒன்றொன்றா வைத்து பார்த்தீங்கன்னா முன்னை விட இந்த முறை அவங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது இறை நாமத்தை சிந்திப்பதனால வருவது. ஒரு குறைந்தபட்சம் நம்ம கணக்கு பிரகாரம் 90 வச்சுக்கிட்டா, ஒரு 16 வயது, அதுக்கு முன்ன பிடிச்சே திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிட்டு இருக்கிறார். அதனால் ஒரு 70 ஆண்டு காலம் திருநீலகண்டம்னு சொல்லி 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 அந்த நாமம் உரு ஏறி ஏறி அப்படியே அவர் முகத்தில் அந்த பொலிவு எப்படி, வடிவுறு மூப்பு. எனவே இளமை நீங்கியது, அதுக்கப்புறம் வந்தது வடிவுறு மூப்பு வந்து, உடம்பு தளர்ந்துருச்சுங்களாம், தளர்வோடு சாய்ந்தும் உட்கார்ந்தார்னா சாய்மானம் இல்லாமல் உட்கார முடியாது, நடந்தார்னா ஊன்றுகோல் இல்லாமல் நடக்க முடியாது. இப்போ ஒரு அவருக்கு 3வதாக ஒரு துணை தேவைப்படுகிறது. அப்படி ஒரு சூழல் அவருக்கு இருக்கக்கூடிய நிலையில் என்னாச்சு, உள்ளத்தில் கொண்ட அன்பில் மட்டும் சாயவே இல்லைங்க, உடல் தளர்ந்து விட்டது, உடல் சாய்ந்து விட்டது, ஆனால் உள்ளத்தில் கொண்ட அன்பு நிலை, திருநீலகண்டம் 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 என்பதில் ஒரு தளர்ச்சியும் இல்லை. நினச்சி பாருங்க, ஒரு 60-70 ஆண்டு காலம் அந்த மந்திரத்தை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருனா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அந்த நாம மந்திரத்தினுடைய ஆற்றல், அவர் அப்படியே அதை சிக்கனை பிடித்து நிற்கிறாருங்க. அப்படி சிக்கனை பிடித்திருப்பதனால இறைவன்பால் கொண்ட அன்பு சாயாதவர். அதாங்க சொன்னார், தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம் பிரான் திறத்து சாயா,
அதான் மணிவாசகர் சொன்னார், சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். நம்ம அன்பு சாயாமல் இருக்கணும், அது அவன்தாங்க கொடுக்குறான். அந்த நாமத்தை சிந்திப்பதனால் வருகின்ற விளைவு அது. எனவே உடல் தளர்ந்தது, ஆனால் உள்ளத்தின் கண் தளர்ச்சி இல்லை. நாமெல்லாம் எப்படி தெரியுமா இருப்போங்க, உடல் வலிமையாக இருக்கும், உள்ளம் தளர்ந்து போய் கிடக்கும். ஏன் அதுதான் நம்ம, ஏன்னா நமக்கு அந்த இறை நாமத்தை சிக்கன பிடிக்கின்ற திறத்தில் நமக்கு இருக்கிற குறைபாடு. இறை நாமத்தை பற்ற நமக்கு மன வலிமை ஏற்படும். அந்த மன வலிமையை இறை நாமந்தாங்க தரும். உடல் வலிமையை உணவு கொடுத்துரும், ஆனால் உள்ளத்துக்கு வலிமை என்பது இறைவனை சிந்தித்தால் ஒழிய உள்ளம் என்பது வலிமை பெறக்கூடியது அல்ல. ஏன்னா அதனால் அவன்தான் மனத்துணை நாதர். வழித்துணை நாதர் மட்டுமில்லை, மனத்துணை நாதரும் அவன் தானே. அவனை பிடிச்சாதான் மனம் வலிமை பெறும். மனம் சலிப்படைக்கூடிய மனம் சலியாது இருக்க வேண்டும் என்றால் அவனைத்தான் பற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய பெருமக்கள் வலியுறுத்தி இருப்பது. அதனால் தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். உடல் தாய்ந்து விட்டது, ஆனால் உள்ளம் இன்னும் கொண்ட கொள்கையில் சாயவே இல்லைங்க, நெகிழ்ந்து போகாமல் மேலும் உறுதியாகவே நிற்கிறது அந்த அன்பு. எப்போ மூப்புக்குரிய காலம், ஐயா இளமை இருக்கும்போது தொடாமல் இருந்தாங்க, சரி வயசாகி போச்சே அவர் பாவம் ஊன்றி கொண்டு போகிறாரே, இந்த அம்மா போய் உதவிக்கு போகலாமல் தொடமாட்டாங்க. தொடமாட்டாங்கன்னா பரவாயில்ல, இது எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியலையே, பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியலையே, அதுதானே இப்போ பிரச்சனையே. இப்போ இந்த நிலைப்பாடு மற்றவர் அறியாத வண்ணம் எவ்வளவு உறுதிப்பாடு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுங்க. அது வெளிப்படுத்தாத வண்ணம் காத்தல் என்பது எவ்வளவு கடினம் அப்படி நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஒரு செயலை. அதனால் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தன் தொழிலை இன்னும் விடலைங்க, அவர் உடம்பு தளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் தொழில் என்பது இன்னும் விடலை. சொல்ல பாருங்க, இன்னெறி ஒழுகும் நாளில் எரி தளித்து என்ன நீண்ட மின் ஒளிர் சடையோன் தானும் தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தார் விரும்பி உய்யும் அந்நெறி காட்டும் ஆற்றால் அருள் சிவ யோகியாகி. பெருமான் என்ன பண்ணாரு, கைலையின் கண் இருக்குன்னு அந்த கண்ணுதற் பெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன், அவர் தானே கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டு காலமாக தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிற கண்காணிப்பாளன் அவன்தானே. ஆனால் அவன் பார்த்து கொண்டே இருந்தான், என்னையாது என் மீது கொண்ட அன்பின் காரணமாக இப்படி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறானே இந்த அன்பன். இளமையை இழந்து நிற்கிறான், இளமையுடைய மனைவியின் சுகத்தை இழந்து நிற்கிறான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறானே, இவனால் எப்படி இது முடிகிறது? இப்படி ஒருத்தனா என் மீது கொண்ட அன்புக்கு இப்படி ஒருவன் இருக்கிறானே, இது என்ன பண்ணலாம், ரகசியமாக நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கலீங்க. இதை உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சான் பெருமான். என்ன நினைக்க, அந்த வரியை பார்த்து கொள்ளுங்க, இன்னெறி ஒழுகும் நாளில் எரி தளிர்த்து என்ன, அப்படியே நெருப்பின் வடிவம் போன்று விளங்குகின்ற நீண்ட மின்னொளி சடையோன், அப்படியே அந்த மின் எவ்வண்ணம் அவ்வண்ணம் அந்த பெருமானுடைய சடை என்று குறிப்பிடுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் தானும் தொண்டரை விளக்கம் காண, இங்கே தொண்டரை விளக்கம் காண, உன்னால் எப்படிப்பா முடிஞ்சுது? இப்போ நீ ஒரு துறை சார்ந்த நிலையில் ஒரு கடிதம் கொடுப்பாங்க, நீ என்ன பண்ண சொல்லு, வந்து போய் நின்று தன்னிலை விளக்கம் சொல்லணும், என்ன காரணத்தினால் நான் விடுபடுத்து கொண்டேன், இதனால் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு விளக்கம் சொல்வது போல தொண்டரை விளக்கம் காண்பதற்காக. இங்கே விளக்கம் என்னென்னா, இது நான் அறிந்து கொள்வதற்கல்ல, உலகம் உன்னை அறிய வேண்டும். நீங்கள் இப்போ என்னென்னா, இந்த காமம் என்கிற கடலை கடத்தல் என்பது அரிது, பொதுவான உலக நியதி இதுதான். இந்த காமம் என்கிற கடலை கடக்கணும்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படி நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு இருப்பதாக மணிவாசகர் மட்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை காட்டுகிறார். என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், அந்த இறைவனை நெஞ்சத்தின்கண் வைத்தா கடக்கலான்னார்.
உரை மாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம்புகலும் கரை மாண்ட காம பெருங்கடலை கடத்தலும் என்ன. காமம் என்பதற்கு இன்னொரு பேர் என்ன, ஆசை. ஆசை என்பது பெரும் கடல். அந்த ஆசை கடலை கடப்பது என்பது அரிதிலும் அரிது. அது யாராலும் கடப்பது என்பது அரிதான ஒன்று. அப்படிப்பட்ட கடலை நான் கடந்து விட்டேன். எப்படி? சொல்லுக்கு அப்பாற்பட்ட அந்த சிவபரம் பொருள் என் நெஞ்சத்தின் கண் வந்து அமர்ந்ததனால். உரை மாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து என் உளம் புகழும், என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் அப்படின்னா கோளறு பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் உளமே புகுந்த அதனால், உளமே புகுந்த அதனால் என்று 10 பாடலிலும் உளமே புகுந்த அதனால். அப்போ இறைவன் என் நெஞ்சத்தின் கண் இருக்கிறான் என்பதை உணர்பவர்கள் ஆசை விருப்பம் காமம் என்கிற கடலை கடப்பார்கள். இங்கு அவன் இருக்கிறான் என்பதை உணராதவர்களால் நிச்சயமாக இதை கடத்தல் என்பது இயலாது. இது மணிவாசகர் காட்டுகிற நிலை. இவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று பற்றி நிற்கிறார் அல்லவா. எனவே உள்ளத்தின் கண் இறைவனை உணர்ந்தார், நாமத்தை சிக்கன பிடித்தார், எனவே கடந்தார். இதை உலகத்துக்கு காட்டணும் இறைவன் நினைத்தான். இந்நெறி இதுதாயா கடப்பதுக்கு நெறி என்று உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். அதை சொல்வதற்காக நன்னெறி இதுவாம். நன்னெறி அதுக்கு சரியான சொல் ஞான நெறி என்று பொருள். இதுதான் ஞான நெறி என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தார் உலக மக்கள் விரும்பி, இதுதான் இறைவனை அடைவதற்கான நன்னெறி என்று விரும்பி உய்வதற்காக உள்ளம் அந்நெறி காட்டும் ஆற்றால் இதுதான் அன்பு நெறி, இதுதான் ஞான நெறி, இதுதான் ஆசை கடலை கடப்பதற்கான வழி. இறைவன் நாமத்தை நெஞ்சத்தில் கொண்டால் கடலை கடந்து விடலாம் என்று உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இறைவன் என்ன பண்ணாருங்க, அருள் சிவ யோகியாக. எனவே கைலையின் கண் இருந்த பெருமான் சிவயோகியாக எதற்காக வருகிறார்? தொண்டரை விளக்கம் காண. நாம் அதை மட்டும் மறந்துடவே கூடாதுங்க. 63 வரலாற்றிலும் இறைவன் தொண்டர்களை சோதிப்பதற்காக வரவில்லை. இதுதான் அன்பு நெறி என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக வந்தார். அப்போ தொண்டரை விளக்கம் காண வந்தது உலகம் நன்னெறி இதுவாம் என்று உய்யும் பொருட்டாக. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நாம் அறிந்து கொள்வதற்கு அவரல்லவா துன்பப்பட்டார். அறிந்து கொள்வது நாம், துன்பப்பட்டது யார்? அவர். திருவாசகம் என்கிற ஒரு நூல் இருக்கிறது, அது நாம் அறிந்து கொள்வதற்குத்தான். ஆனால் பட்ட துன்பமெல்லாம் மணிவாசகருக்குத்தானே. அந்த பெருமான பிரிந்து இருந்ததும் தவித்து அவர் நின்ற நிலை அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள இயலாது. எனவே துன்பம் அவருக்கு, ஆனால் அதனால் லாபம் நமக்கு. அப்போ என்ன தெரிகிறது? நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காக தன் அடி மறவா தொண்டர்களை மறக்கச் செய்து மண்மீது பிறக்குமாறு செய்து இதுதான் நன்னெறி என்று நமக்கு காட்டுவதற்காக வந்தவர்கள்தான் ஞானாசிரிய பெருமக்கள். அவங்க பட்ட துன்பமெல்லாம் நம் பொருட்டு பட்டார்களை ஒழிய அவர்கள் பொருட்டு அவர்கள் துன்பப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நம் பொருட்டு யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களை நன்றியோடு நினைவு கூற வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஞானாசிரியர்களிடத்தில் நாம் அன்பு காட்ட வேண்டும், அவர்களை வணங்குதல் வேண்டும், அவருடைய குருபூசை முதலானவற்றை கொண்டாட வேண்டுவது எதற்காகன்னு கேட்டால், நம்பொருட்டல்லவா துயரப்பட்டார்கள். நாமெல்லாம் துயரப்படுவது வினையின் பொருட்டு, நாம் செஞ்ச கர்மம் துளையிற பொருட்டு. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, நமக்கு நல்ல நெறியை காட்டுவதற்காக அவர்கள் துன்பப்படுகிறார்கள். எனவே நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தார் விரும்பி உய்யும் அந்நெறி காட்டும் ஆற்றால் அருள் சிவயோகியாகி. அப்படியே அருள் பாருங்கள், இறைவனுக்கு எது வடிவம் தெரியுங்களா? அருள் தான் வடிவம். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு. இறைவன் உருவம் கொள்ளுதல் என்பது நாம் நினைக்கிற மாதிரி எலும்பும் சதையும் தசை ரத்தம் இதெல்லாம் அவனுக்கு உருவமாக வராது. அருள் தான் அவனுக்கு உருவம். அருளே உருவமாக அவர் வந்து நிற்பாருங்க.
அவருக்கு நம்ம பார்த்தா நம்ம உடம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம உடம்பல்ல அவனுக்கு. நமக்கு நமக்கு இப்போ தாத்வீகம் தத்துவம் இவெல்லாம் சேர்ந்த உடம்பு. அவன் தத்துவம் கடந்த பெருமான், அவனுக்கு தத்துவங்கள் உடம்பாக ஆகாது. எனவே அவனுக்கு அருள் தான் உருவமாவது. அதனால் அருள் சிவயோகியாகி, அந்த சிவயோகியாக வேடம் கொண்டு எங்கே வருகிறார் பாருங்க, நாயனாருடைய இல்லத்துக்கு இறைவன் வருகிறான். எதன் பொருட்டு வருகிறான்? இதுதான் நன்னெறி என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக வருகிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் நாம் பார்க்கணும். இது போன்ற குறிப்பு சில நாயன்மார்கள் வரலாற்றில் நம் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். எனவே நாம் திருத்தொண்டர் புராணத்தை நன்கு உற்று நோக்கினால் நாம் மறந்து கூட என்ன சொல்ல மாட்டோம், சிவபெருமான் சிவனடியாரை சோதித்தார் என்று நாம் சொல்ல மாட்டோம். உலகத்துக்கு நன்னெறியை காட்டுவதற்காகத்தான் அவ்வாறு இறைவன் செய்தான் என்று சொல்லுவோமே ஒழிய சோதிக்கிறான் என்ற சொல்லை நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அதனால் இங்கே சொன்னார், அவ்வாறு காட்டுவதற்காக அருள் சிவயோகியாக நாயனாருடைய இல்லம் நோக்கி இறைவன் வருகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவன் திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம்.